டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி மெடிசின்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் மருந்துகளும் செயல்பாடுகள் ஒரு மெடிஷன் வந்து எந்த இடத்துல ஆக்ட் பண்ணுது எப்படி ஆக்ட் பண்ணுது அதனுடைய யூசஸ் என்ன ஒரு மருந்து வந்து நம்ம உடலில் வந்து எந்த பகுதியில் செயல்பட்டு எப்படி ஒரு நோயை சரி செய் சரி செய்கிறது அப்படிங்கிறது இதில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் வந்து ட்ராங்குலைசர்ஸ் மன அமைதிப்படுத்தியதில் வந்து பார்க்க போகிறோம் இந்த மன அமைதிப்படுத்தி அப்படிங்கிற பேர்லேயே இருக்குது ஏன்னா வந்து நமக்கு எல்லா மனிதர்களுக்கும் அடிக்கடி வரக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெடிஷின் வந்து யூஸ் ஆகுது இந்த மருந்து வந்து தே ஆர் நியூரலாஜிக்கலி ஆக்டிவ் அதாவது எங்கே செயல்படக்கூடியன்னா நரம்பு மண்டலத்தில் செயல்பட்டு நரம்பு மண்டலத்தை தாக்கி அதில் அதில் வந்து விளைவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக நோயை சரி செய்யக்கூடியது இன் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலத்தில் செயல்படக்கூடியது இது அடுத்து என்ன அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் என்ன செய்கிறதுன்னா அந்த வந்து ஒரு நரம்பு தூண்டல் அப்படிங்கிறது ஒரு ஒரு இடத்துல நடத்துக்கு வந்து ஒரு ஒரு சிக்னலை வந்து கொண்டு வரது வந்து நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது இது பிரெயின் இருக்கக்கூடிய அந்த டோபமைன் அதை வந்து பிளாக் பண்ணி அதன் மூலமாக செயல்படுது மூளை உள்ள டோமைன் இன்னும் நரம்பு துண்டல் கடத்தி முடக்குகிறது அதன் மூலமாக அந்த நோயை வந்து சரி செய்யும் இப்போ இதை வந்து ரெண்டு மெயின் கேட்டகரியாக நம்ம போகிறோம் மேஜர் ட்ராங்குலைசர் அண்ட் மைனர் டிராங்குலைசர் அது மண்டலத்தில் வந்து செயல்பட செயல்பட்டு அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய இந்த மன அமைதிப்படுத்தியை வந்து ரெண்டு வையாக பிரித்துக்கிறோம் இன்னும் வந்து முக்கியமான மன அமைதிப்படுத்தி சிறிய மன அமைதிப்படுத்தி அப்படிங்கிறது மேஜர் மைனர் இந்த மேஜர் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு மெடி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹேலோ பெரிட்டால் அதுவும் குளோசா பைன் இது ரெண்டும் வந்து இந்த மேஜர் ட்ராம்கிளைசர் அதாவது முக்கியமான மன அமைதிப்படுத்திக்கு உதாரணம் இந்த மைனர் ட்ராம்கிளைசர் சிறிய மன அமைதிப்படுத்திக்கு உதாரணம் வந்து வேலியம் ஆல்ப்ராசோலம் இது ரெண்டும் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மன அமைதிப்படுத்தியல் இந்த ட்ராங்குலைசர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி டெப்ரெஷன் ஸ்லீப் டிஸார்டர் அண்ட் மென்டல் டிசீஸ் மன உளைச்சல் பதற்றம் மனச்சோர்வு தூக்கக் குறைபாடு மனச்சிதைவு இந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்துவதற்கு இந்த மன அமைதிப்படுத்தியல் வந்து பயன்படும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து ஜெசிக்ஸ் வலி நிவாரணிகள் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய வலி உணர்வை நீக்கக்கூடிய மருந்துகளை தான் என்ன சொல்கிறோம்னா அனல் ஜெசிக்ஸ் வலி நிவாரணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து போதை தரக்கூடியது போதை தராதவைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நான் நார்கோட்டிக் நார்கோட்டிக்னு சொல்லி என்ன பண்ணலாம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நான் ஆர்கோட்டிக்காக இருந்தால் அதாவது போதை தராதவை தி ரிடியூஸ் தி பெயின் வித்தவுட் அஃபெக்டிங் தி கான்சியஸ்னஸ் இது வந்து சுய உணர்வை பாதிக்காமல் வலி உணர்வை குறைக்கக்கூடியது அதாவது வலி அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு கையில் அடிபட்டுருச்சு கையில் வந்து ஒரு ஒரு தையல் போடுறாங்க அப்படின்னா அப்போ வந்து பெயினாக இருக்கும் அப்போ வந்து இந்த அந்த இதுக்கு இந்த கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கு சுய உணர்வு இருக்கும் எது மட்டும் இருக்காதுன்னா ஒரு பெயின் மட்டும் இல்லாமல் இருக்கும் அதாவது சுய உணர்வோட பெயின் மட்டும் குறைக்கக்கூடியது என்ன சொல்லணும்னா அனல்ஜெசிக்ஸ் நான் ஆர்கோட்டிக் அப்படிங்கிறோம் த ரிடியூஸ் தி பெயின் வித்தவுட் அஃபெக்டிங் தி கான்சியஸ்னஸ் சுய உணர்வை பாதிக்காமல் வலி உணர்வை மட்டும் குறைக்கக்கூடியது இது வந்து போதை தராது ஜஸ்ட் பெயின் மட்டும் குறைக்கும் த ரிடியூஸ் லோக்கல் இன்ஃப்ளாமட்ரி ரெஸ்பான்சஸ் அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வழி உணர்வை நீக்குமாறு செயல்படக்கூடியது இதை வந்து எப்படி பிரிச்சுக்கிறோம் ஒரு மூணு வகையாக பிரிச்சுக்கிறப்பறோம் ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி ட்ரக்ஸ் ஆன்டிபைரட்டிக்ஸ் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி ஸ்ட்ரக்ஸ் அது அலர் அலர்ச்சி எதிர்ப்பு மருந்து காய்ச்சல் மருந்து ஸ்டீராய்டு அல்லாத அலர்ச்சி எருப் எதிர்ப்பு மருந்து இப்படி மூணாக பிரிச்சுக்கிறப்பறோம் ஃபஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி ட்ரக்ஸ் அதாவது அலர்ச்சி எதிர்ப்பு மருந்து அதை பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பேரசிட்டமால் ஆஸ்பிரின் புருஃபன் இது வந்து ஃபஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி மெடிசனாக யூஸ் ஆகக்கூடியது மூணு பேரசிட்டமால் ஆஸ்பிரின் புருஃபன் மூணு அலர்ச்சி எதிர்ப்பு மருந்து பேரசிட்டமால் ஆஸ்பிரின் புருஃபன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்ன எங்கே செயல்பட அப்படின்னா இந்த ரிடியூஸ் லோக்கல் இன்ஃப்ளாமேட்ரி ரெஸ்பான்ஸ் ஏதாவது குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உடம்புல ஒரு ஏதோ ஒரு அடிபட்டு இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் வலி உணர்வு வந்து குறையும் அது மாதிரி இருக்கிறத என்ன சொல்லணும்னா லோக்கல் இன்ஃப்ளாமேட்டரி ரெஸ்பான்ஸ் குறிப்பிட்ட இடத்தில் அலர்ச்சி துளங்களை குறைத்து அந்த வலியை உண்டாக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் அதை வந்து குறைச்சி வலியை வந்து ரிமூவ் பண்ணும் வலி இருக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம் இது வந்து என்ன சொல்லணும்னா இட் இஸ் ஷார்ட் டேர்ம் பெயின் ரிலீஃப் இது வந்து குறுகிய கால வழி நிவாரணம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அந்த வழி உணர்வு வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ என்ன என்ன ஷார்ட் ஷார்டர்ன் பெயின் ரிலீஃப் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் வலி உணர்வை நீக்கக்கூடியது அதுக்கப்புறம் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஹெட் ஏக் தலைவலி நம்ம கீழே விழுகும்போது ஏற்படக்கூடிய சின்ன சிராய்ப்பு காயம் அதே மாதிரி மசில் ஸ்ட்ரெயின் தசையில் ஏற்படக்கூடிய தசைப்பிடிப்பு அடுத்து வந்து ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி ட்ரக்ஸ் வந்து யூஸ் ஆகுது குறிப்பிட்ட இடத்தில் அலர்ச்சி துளங்களை குறைத்து வலியை நீக்குகிறது இது வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் செயல்படணும் குறுகிய கால வலி நிவாரணம் சொல்கிறோம் அப்புறம் தலைவலி அடுத்து தசையில் ஏற்படக்கூடிய வலிகள் சிராய்ப்பு மூட்டு அலர்ச்சி மூட்டு வலி இதற்கெல்லாம் வந்து இந்த இந்த நோய்கள்லாம் குணப்படுத்துவதற்கு இந்த வலி உணர்வை குறைப்பதற்கு இந்த மருந்துகள் வந்து பயன்படுது தென் ஆன்டி பைரட்டிக்ஸ் காய்ச்சல் மருந்து முதல் ஃபீவர் அப்படிங்கிற வந்து இட் இஸ் நாட் எ டிசீஸ் இது வந்து ஒரு நோய் கிடையாது இது வந்து அட் இஸ் எ சிம்டம் இது வேறு ஏதோ நம்ம உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படும் போது அந்த மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு தான் என்னென்னா காய்ச்சல் எல்லா எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் நம்ம நம்ம எதன் மூலமாக தான் உணரும்னா காய்ச்சல் மூலமாக தான் உணரும் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா காய்ச்சல் வருவது ஸ்டொமக் டிஸார்டர் இருந்தாலும் ஃபீவர் வரும் ஒரு அம்மை போடுது அப்படின்னா அப்பையும் ஃபீவர் வரும் பெரும்பாலான டிசீஸ் வந்து அதுக்கு வந்து அது சிம்டம் ஏதோ உடலில் வந்து ஒரு குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது எதன் மூலமாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அந்த காய்ச்சல் மூலமாக தான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆன்டிபைர்டிக்ஸ் காய்ச்சல் மருந்து இதில் வந்து இந்த ஆஸ்கிரீன் பேரசிட்டமால் இது வந்து இது ரெண்டும் வந்து ரெண்டு மெடிசின் வந்து காய்ச்சலை குறைப்பதற்கும் பயன்படும் வழி நிவாரணையாகவும் பயன்படும் அது பெயின் ரிலீவராகவும் யூஸ் ஆகும் ஆன்டிபையோட்டிக்ஸ் டெம்பரேச்சரை குறைகிறதுக்கும் இந்த ஆஸ்கிரீனும் பேரசிட்டமாலும் யூஸ் ஆகும் ஸோ காய்ச்சல் மருந்துக்கிற ஆஸ்கிரீன் பேரசிட்டமால் எப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் அது ரிடியூசஸ் ஃபீவர் காய்ச்சலை குறைக்கிறது அடுத்து ப்ரிவென்ஸ் பிளேட்லெட் கொயாகுலேஷன் நம்ம ரத்தத்தில் வந்து மூணு செல் உங்களுக்கு தெரியும் டபிள்யூபிசி ஆர்பிசி பிளேட்லெட்ஸ் ரத்தத்தட்டுகள் தெரியும் இரத்தத்தட்டுகள் உறை இதில் வந்து என்ன செய்யுதுன்னா இது வந்து தடுக்குது ப்ரிவென்ஸ் பிளேட்லெட் கொயாகுலேஷன் இந்த ஆஸ்பிரின் வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து திடீர்னு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு வந்து ரிலீஃப் பண்ணி இமீடியேட் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும்னா ஆஸ்க்ரீன் வந்து யூஸ் ஆகும் அப்போ டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எப்போயுமே வந்து ஹார்ட் பேஷன்ஸ் வந்து ஆஸ்பிரின் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கோம் எமர்ஜென்சின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஆஸ்பிரின் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் இந்த ப்ரிவன்ஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் ஆஸ்கிரீன் வந்து மாரடைப்பை தடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மருந்தாக பயன்படுகிறது அடுத்து ஸ்டீராய்டு அல்லாத அலர்ச்சி எதிர்ப்பு மருந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி ட்ரக்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து புரூஃபன் இது என்ன செய்யுது அப்படின்னா இதனுடைய வேலையும் காய்ச்சலே குறைத்திடலாம் ரெடியூசஸ் ஃபீவர் ஆனால் இது ஃபீவர் எப்படி குறைக்குதுன்னா நம்ம பிரெயினுக்கு கீழே அது தலாமஸு கீழே இருக்கிறத என்ன சொன்னால் ஹைப்போ தலாமஸ் பிலோ ஹைப்போமீன்ஸ் பிலோ தலாமஸுக்கு கீழே இருக்கிறது ஹைப்போதலாமஸ் நம்ம பாடியினுடைய டெம்பரேச்சர் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் இப்போ என்னென்னா ஹைப்போதலாமஸை வந்து என்ன ஒண்ணா இது வந்து இன்டியூஸ் பண்ணும் இது வந்து ஹைப்போதலாமஸில் என்ன செய்து தூண்டுகிறது இதனால் தூண்டுறதுனால இட் ஓவர் டு ஓவர் ரைடு ப்ராஸ்டாக்லாண்டின் இதனால தான் வந்து அந்த ஃபீவர் வந்துச்சு அந்த ப்ராஸ்டாக்லாண்டினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதை இன்டியூஸ் பண்ணுதுன்னா ஹைப்போதலாமஸை வந்து இன்டியூஸ் பண்ணி அதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா ஃபீவர் வந்து ரிடியூஸ் ஆகும் ஹைப்போதலாமஸை தூண்டி மெந்த சுருக்கியால் ஏற்பட்ட வெப்பநிலையை குறைத்து விடுகிறது அதனால் வந்து இந்த அனல்ஜிசிக்ஸ் அதை வந்து எப்படி கரு பிரிச்சுக்கிறாங்க ஒரு மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம் ஆன்டி இன்ஃப்ளாமெட்ரி ட்ரக்ஸ் ஆன்டிபைரட்டிக்ஸ் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளாமட்டரி ட்ரக்ஸ் அலர்ச்சி எதிர்ப்பு மருந்து காய்ச்சல் மருந்து ஸ்டீராய்டு அல்லாத அலர்ச்சி எதிர்ப்பு மருந்து இந்த மூணு இது மோஸ்ட்லி இது எதுக்கு யூஸ் ஆகினா பெயிண்ட் ரூமையும் டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது எஸ்பெஷலி ஆஸ்பிரின் அது எதுக்கு யூஸ் ஆகணும் ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது மாரடைப்பை தடுப்பதற்கு பயன்படுகிறது தேங்க்யூ தென் ஓபிஐட்ஸ் நம்ம போனதில் என்ன பார்த்தோம் நார்கோட்டிக் பார்த்தோம் நான் நார்கோட்டிக் பார்த்தோம் இப்போ வந்து நார்கோட்டிக் அனாலஜிஸ்டிக்ஸ் ஓபிஐடுகள் என்பது போதை தரும் வழி நிவாரணம் போனதுக்கு என்னது வித்தியா வித்தியாசம் நார்கோட்டிக் நான் நார்கோட்டிக் என்று வித்தியாசம் என்ன நாண் நார்கோட்டிக் வந்து பெயினை மட்டும் ரிமூவ் பண்ணும் ஆனால் என்ன ஆகாது அப்படின்னா போதை கொடுக்காது இது எதை கொடுக்கும்னா பெயினையும் ரிமூவ் பண்ணும் போதையும் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் நார்கோட்டிக் அனல்ஜிசிக்ஸ் போதை தரும் வழி நிவாரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மார்பைன் கொடியின் மார்பின் கொடியின் இது ரெண்டும் வந்து இந்த ஓபிஐடுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதோட ஒர்க் என்ன அப்படின்னா என்னோடய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரிலீவ் பெயின் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்லீப் வலியை நீக்கி தூக்கத்தை கொடுக்கறது சிவியரான ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்குலாம் ரொம்ப பெயின் இருக்கும் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து அங்கே பெயின் ஃபீலிங்கை வந்து ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு வந்து தூக்கத்தை கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஓபிஐன் வந்து யூஸ் ஆகுது தீஸ் ஆர் அடிக்டிவ் போதை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த ப்ரொடியூஸ் கோமா அண்ட் அல்டிமேட்லி டெத் இந்த மருந்துகள் வந்து அதிகம் பயன்படும் போது பயன்படுத்தும் போது ஒன்று நிலைக்கோ அல்லது எதை கூட உருவாக்கலாம்னா உயிரளத்துலேயே கூட என்ன செய்யலாம்னா உருவாக்கலாம் அதனுடைய யூஸஸ் பயன்கள் வந்து ரிலீஃப் ஃபார் சிவியர் பெயின் கடுமையான வழியிலேருந்து நிவாரணம் அளிக்கிறது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச் போட்ட இடத்துலலாம் நிறைய என்ன இருக்கும் பெயின் இருக்கும் அந்த ஆப்ரேஷன் பின்னாடி வரக்கூடிய பெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஓபிஐச் வந்து யூஸ் ஆகுது அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வழியை குறைப்பதற்கு இது பயன்படுகிறது டு ரிலீவ் பெயின் ஆஃப் டெர்மினல் கேன்சர் இதுநிலை புற்றுநோய் வழியை குறைக்க பயன்படுகிறது ஏன்னா புற்றுநோயினுடைய அந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்தவங்களுக்கு வந்து அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜ் வந்தவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஆட்களுக்கு வந்து அந்த பெயினை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து எது கொடுப்பாங்கன்னா ஓபிஐட்ஸ் வந்து யூஸ் ஆகும் இறுதிநிலை புற்றுநோய் வழியை குறைப்பதற்கு ஓபிஐடுகள் பயன்படுகின்றன தேங்க்யூ